குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுமன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம் அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை 30/7/2024 தசமி திதி இரவு 7:32 வரை பின்னர் ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1:44 வரை பின்னர் ரோகிணி இரவு 1:44 வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகம் ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:00 வரை பகல் 12:00 முதல் 1:00 வரை மாலை 4:30 முதல் 6:00 வரை. இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. சுவாமிஜி, இறந்து போனவங்களுக்கு வீட்டில் திதி கொடுக்கலாமா? இப்போ பொதுவாக திதி கொடுக்கறது கோயில் மண்டபத்தில் உங்களுக்கு குலத்தங்கரையில் கொடுப்பா. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தாராளமாக வீட்டில் நாம் திதி கொடுக்கலாம், சிரார்த்தம் பண்ணலாம், தவறு இல்லை. இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சி ராசிக்கான பலன்களை காணலாம். இன்று துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். துலா ராசி அன்பர்களே, எதிலும் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. எளிதாக முடிக்கலாம் என்று கருதிய ஒரு வேலை சற்று தள்ளி போகக்கூடும், அயற்சி உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளரின் வேலையையும் நீங்களே சேர்த்து செய்யக்கூடிய நிலையை அடைவீர்கள். பங்கு சந்தை வியாபாரத்தில் பெரிய லாபம் இருக்காது. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பணிகள் சற்று கடினமாக இன்று தென்படும். குடும்பத்தில் சொத்து பிரச்சனையால் சிறு சிறு சலசலப்பு அல்லது சிக்கல் உண்டாகக்கூடும். பெரியோர்கள் ஆலோசனையை தட்ட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களின் ஒத்துழைப்பு இருந்தாலும் எடுக்கும் முயற்சியில் தாமதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு அலுவலக பணியின் நிமித்தம் வெளியூர் செல்லும் நிலை ஏற்படும். அலுவலக பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்வது அவசியம். கவனக்குறைவாக இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் பழைய வாடிக்கையாளர் மூலம் கடன் உதவி பெற வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு வியாபாரத்தில் சரியான லாபம் இருக்கும். பங்கு சந்தை வியாபாரத்தில் உள்ளவர்கள் அவசரப்பட்டு புதிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். பழைய பங்கு விற்பதில் நிதானம் தேவை. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கிடைக்கக்கூடும். காது அல்லது கண் சம்பந்தமான சிறு வியாதி தோன்றி மறையும். குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது சற்று நிதானமான போக்கு அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். தனுர் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முக்கிய வேலைகளில் தொய்வு தோன்றக்கூடும். நீங்கள் எதிர்பார்க்கும் நண்பர்கள் தங்கள் கண்களில் படாமல் போகலாம். வாக்குறுதி கொடுப்பதை தவிருங்கள். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளரின் முக்கியமான வேலை ஒன்றை முடித்து கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகலாம். கூட்டு தொழில் செய்வோர்கள் புதிய முயற்சிக்கான இன்று திட்டத்தை தவிர்ப்பது நல்லது. பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு ஆதாயமாக இருக்கும். வியாபாரம் சுமாராக நடைபெறும். பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற நினைத்தால் இன்று அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதை தவிருங்கள். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றவரை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சிறு சிறு கடன் தொல்லைகள் தலை தூக்கும். பிரச்சனைகளை சமாளிக்க புதிய கடன் வாங்க நேரலாம். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் நல்ல முறையில் செயல்பட்டாலும்
பேச்சுக்களில் கவனமாக இருந்தாலும் சிறு சிறு சச்சரவுகள் தேடி வருவதை தவிர்க்க முடியாது. தகுந்த நபர்களின் உதவியால் சில பிரச்சனைகளை சரி செய்ய நேரலாம். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் ஓரளவு சாதகமாக கிடைக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் அதிக அலைச்சல்களை சந்திக்க நேரும். வங்கியில் எதிர்பார்த்த கடன் தொகை தள்ளி போகக்கூடும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் முதலீடுகளில் ஓரளவு ஆதாயத்தை பெற முடியும். சிலர் பழைய பங்குகளை விற்பனை செய்வீர். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக கூடி பேசினால் சுலபமாக தீர்ந்துவிடும். பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது இன்று நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று குழப்பங்கள் தீரக்கூடிய தினம். எடுத்த முயற்சி ஓரளவு கை கொடுக்கும். மனதில் உற்சாகம் கூடும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். பாதியில் நிறுத்தி வைத்த பணியை தொடர வாய்ப்புண்டு. சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய வாடிக்கையாளர்களின் வருகை மகிழ்ச்சியை உண்டு செய்யும். பண வரவும் உண்டு. சிலர் தொழிலை விருத்தி செய்ய திட்டமிடுவீர். வியாபாரம் நன்கு நடைபெறும். எதிர்பார்க்கும் லாபம் குறைபடாது. பண வரவுகள் மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் ஏற்பட்டும் தொல்லைகளை பெண்கள் தங்கள் திறமையால் சமாளித்து மகிழ்ச்சியை உண்டு செய்வீர். சிலருக்கு ஆலய வழிபாடு மனசாந்தியை உண்டு செய்யும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் செய்வோர்கள் தங்களது சிறு சிறு கவனக்குறைவால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். உயரதிகாரிகளின் கண்டனத்துக்கு ஆளாக நேரலாம். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு அதிக அலைச்சல் இருக்கும். பணியை விரைந்து முடிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். அதே நேரத்தில் அதிக கவனம் செலுத்துவதும் நல்லது. கூட்டு தொழில் செய்வோர்கள் வியாபார விருத்திக்காக தங்கள் பங்குதாரருடன் கலந்து ஆலோசிப்பது நல்லது. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நண்பர்களின் ஆலோசனை இன்று பலன் தரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகள் பெற தீவிரமான முயற்சியில் ஈடுபடுவீர். பழைய வாய்ப்புகளிலிருந்து வர வேண்டிய பண உறவு இன்று கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சிறு சிறு கடன் தொல்லைகள் உண்டாகும். இருந்தாலும் அது சுபகாரியத்திற்காகவே இருக்கும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் முடிவாகும். 12 ராசிக்கான பலன்களை பார்த்தீர். மீண்டும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.